திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பொங்கலூர், குள்ளம்பாளையம், கோட்டம்பாளையம் பகுதிகளில் 1500 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், தென்னை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் உள்ள பிஏபி வாய்க்காலில் நீர்ப்பாசனத்தை நம்பி பல நூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோட்டப்பாளையம் மற்றும் குள்ளம்பாளையம் பகுதிகளில் கடந்த 10 முன்பாக தேங்காய் தொட்டி கரி ஆலை ஏற்படுத்தப்பட்டது. தனியாருக்கு சொந்தமான இந்த ஆலை உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த ஆலைகளில் 20 ஆழத்தில் குழி தோண்டப்பட்டு அதில் தேங்காய் தொட்டிகளை டன் கணக்கில் கொட்டி எரியூட்டப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாய கிணறுகளில் தண்ணீர் சுவையும் நிறமும் மாறிவிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நீர் ஆதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை கால்நடைகள் கூட குடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் நாங்கள் மனு கொடுத்து அதனுடைய பேரில் இன்னைக்கு திருப்பூர் தெற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து அதிகாரி வந்தாங்க. வந்து அவங்க கலெக்டர் இடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதன் பேரில் இன்றைக்கி அதிகாரி வந்திருந்தாங்க. வந்து நேற்றே அந்த நிறுவனம் இடித்து வச்சுருந்ததை சும்மா மேல் பார்வை மட்டும் இடிச்சு பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை இன்றைக்கி அதிகாரிகள் எடுக்கலை. அவங்க கலெக்டர் போட்ட ஆர்டரை எந்த ஒரு நிதும் இன்றைக்கி எடுக்கலை. ஒரு நாள் அவகாசம் கேட்டு நிர்வாகம் கேட்டிக்கு அது விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிர்வாகம் 15 எந்த ஒரு அரசு அனுமதி இல்லாமல் சட்ட விரோதமாக இயங்கி அதனால இந்த ஏரியாவில் வாழ்வாதாரமாக விளங்குற விவசாயத்தை ரொம்ப பாதிக்குது. அது மட்டுமின்றி கரும்புகை காற்றில் கலந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சுவாச கோளாறு போன்ற பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டவிரோதமாக இயங்கி வரும் ஆலை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ஆலையை மூட உத்தரவிட்டார். ஆட்சியரின் உத்தரவுப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் போலீசாருடன் ஆலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆலையை இடித்து அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் ஆலைகளை மூட 2 அவகாசம் அளித்துவிட்டு சென்றுள்ளனர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள். இதனால் ஆட்சியரின் உத்தரவை அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இங்கே வந்து சட்டவிரோதமாக 2 கம்பெனிகள் வந்து இயங்கி வருதுங்க. அதனால் வந்து எங்களுக்கு விவசாயம் முழுமையாக பாதிக்குதுங்க. இதனால் நீர் வந்து மாசடைஞ்சிருதுங்க. புகையினால் வந்து காற்று மாசடையுதுங்க. இப்போ அது இல்லாமல் மாடுகன்னு அப்படித்தானுங்க. மாடுகன்னு குடிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வந்து விவசாயத்தை முழுக்க முழுக்க நம்பியிருக்கிறேன். இங்கே வந்து விவசாயம் வந்து பெரிய அளவில் பாதிக்குதுங்க தண்ணி மாசுபட்டதுனால. அது இல்லாமல் காற்று வந்து மாசுபடுதுங்க. மாசுபட்டதுனால குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய தொந்தரவு பண்ணுதுங்க. இந்த கம்பெனி வந்து மறுபடியும் தொடர்ந்து இயங்குச்சுன்னா நாங்கள் 1500 குடும்பம் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இது கம்பெனி மூட வரைக்கும் போராட்டத்தை மீண்டும் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறேங்க. மண்வளம், நிலத்தடி நீர், காற்று, கால்நடைகள் மற்றும் மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த தேங்காய் தொட்டி கரி ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சுரேஷ்குமார்.